இட்லி மாதிரி பளிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையாக இருக்கணும். உள்ள ஒன்றும் இல்லாட்டாலும் பூரி மாதிரி மகிழ்ச்சியில் உப்பி இருக்கணும். அடை மாதிரி எல்லோருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும். ஓட்டையாக இருந்தாலும் வடை மாதிரி கவர்ச்சியாக இருக்கணும். உப்புமா மாதிரி அவசரத்துக்கு கை கொடுக்கணும். பொங்கல் மாதிரி குழைவாக பேசணும். அடிச்சு துவைச்சாலும் பரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். பிரியாணி மாதிரி ஃபேமஸாக இருக்கணும். சப்பாத்தி மாதிரி எளிமையாக இருக்கணும். ஜிலேபி மாதிரி சும்மா சுற்றி வளைச்சு பேசக்கூடாது. நூடுல்ஸ் மாதிரி சிக்கலாக இருக்கக்கூடாது. பிட்சா மாதிரி இழுபறியா இருக்கக்கூடாது. புட்டு மாதிரி உள்ளதெல்லாம் புட்டு புட்டு கொட்டக்கூடாது. கேசரி மாதிரி இனிமையாக பேசணும். பாயசம் மாதிரி விசேஷமாக இருக்கணும். அப்பளம் மாதிரி ஆறுதலாக இருக்கணும். அவியல் மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். ஃப்ரூட் சாலட் மாதிரி சக்தியோடு இருக்கணும். ஐஸ்கிரீம் மாதிரி கூலாக இருக்கணும். நம்ம டிகிரி காஃபி மாதிரி வாழ்க்கையும் மணக்கணும்.